இவ்வளவு மோசமா அடிபட்டிருக்க. இதெல்லாம் தையல் போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்க. ஜூனியர்ஸ் யாரும் டியூட்டியில் இல்லையா? ஐ டோன்ட் ஹாவ் டைம் டு வேஸ்ட் சார். இது ஜோஷி சாரோட கேஸ், அதனால்தான். போலீஸ்காரங்களுக்கு வேற என்ன வேலை? எல்லா ஆக்சிடென்ட் கேஸ்களையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து போட வேண்டியது. ஆ, நேற்று பேஷண்ட் இல்லை, ஒன் மிஸ்ஸஸ் ஜேக்கப். ஹவ் இஸ் ஹீ? நல்லா இருக்கார் சார். ஆ, நாம அவங்கள பார்க்கலாம். நீங்கள் இவரை அட்டன் பண்ணுங்க. எஸ் டாக்டர். ப்ளீஸ், என்னை காப்பாத்துங்க. எவ்வளோ வேணும்னாலும் தரேன். ப்ளீஸ், குயிக் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஆ மார்ட்டின், எப்படி இருக்கீங்க? அப்புறம் காலுக்கு 2 வருஷத்துக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. உதவிக்கு யாராவது இருக்காங்களா? ஓகே. கடந்து போன ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கதைகள் சொல்றதுக்காக இருக்கு. அதுபோல என்னுடைய இருள் சூழ்ந்த நாட்கள்லையும் சொந்தங்களோட அரவணைப்பு எனக்கு இருந்தது. கடந்து போன நல்ல நாட்கள் அது. இதோ நாம வாழ்க்கையை எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுற நேரம்.
பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். பணம், பணத்துக்காக என்ன வேணும்னாலும் செய்யலான்னு சிந்திச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. கடைசியில் என்னை கேப்ரியல் ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டுச்சு. சின்ன வயசில் எங்கள் அம்மா அறிமுகப்படுத்தின எங்கள் அப்பாவோட நண்பர், என்னுடைய ரோல் மாடல் கேப்ரியல் ஃபாதர். பணம் சம்பாதிக்க பல வழிகளை தேடின அவரு கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு சிட்டியில் ஒரு காஃபி ஷாப் ஓபன் பண்ணாரு. இப்போ இவருடைய சாம்ராஜ்யமே இந்த காஃபி ஷாப் தான். அவருடைய இந்த மாற்றத்துக்கு காரணம் ஒரு தேவதன் தான் சொல்றாங்க. அந்த தேவதை யார் தெரியுமா? இவரோட பொண்ணு தான், ஆன் மேரி. ஸ்ரேயா, ப்ளீஸ் கம். இவ்வளவு நேரம் எங்க போனேன்? ஆர்டர் கொடுக்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? மிஸ்டர் கேப்ரியல் பார்க்க வந்தேன். நீங்க? மார்ட்டின். மார்ட்டினா? ஆமா, மார்ட்டின். ம், வெயிட். எஸ் சார், மார்ட்டின்ங்கிற ஒரு பார்க்க வந்திருக்கார் சார். தெரியல சார், மார்ட்டின் தான் சொன்னார் சார். அந்த தேவன் எடையில் பூந்து விளையாடிட்டான், இல்லைன்னா இப்ராஹிம் பாய் இப்படியெல்லாம் மாற மாட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அடுத்த மாதம் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா பணத்தையும் நான் செட்டில் பண்ணிடுவேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். என்ன பதிலே பேசாம இருக்கீங்க? சார், உங்களா தான். எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் அதுல ஒரு இன்வால்வ்மெண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா இருப்பிடம் இருந்தும் பட்டக்ஸை அதுல வைக்கவே முடியாது. ஏ முதலே, நீ சொன்ன வார்த்தைக்காக கண்ணை மூடிக்கிட்டு 10 கோடி ரூபாய இவன் தொண்ட குழியில வச்சு அழுத்தி கொடுத்தேன், அதுவும் போச்சு. இங்க பாருங்க சார், நீங்க இந்த செட்டப்புக்கு வரத்துக்கு என்னோட உழைப்பும் கொஞ்சம் இருக்கு. நானும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். மார்வாடியோட பொட்டிக்குள்ள வட்டியும் வட்டியோட வட்டியும் சேர்த்து என் கையிலிருந்தும் போயிருக்கு. அதனால இப்ப நான் சொல்ற நேரத்தில் நீ அந்த பொருளை கொண்டு வந்தே தீரணும். இப்ப 6 அமர காஃபியை குடிச்சிட்டு பைசா கொடுக்கறதுக்கான வழியை தேடு. பரவாயில்ல, வேண்டாம் சார், காஃபி டீ குடிக்கிறதுக்கெல்லாம் காசு இருக்கு. உங்ககிட்ட சாக்லேட் வாங்க காசு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது குட்டி பாப்பாக்கு, நான் கொடுத்தேன்னு கொடுத்துருங்க. ஓ, என்ன ஒரு ஆவேசம்! இந்த வேலையை சொன்னப்போ என்னவெல்லாம் வாய்களிய பேசுனா. இது 8வது அசைன்மெண்டியா? நீ என்ன செய்ய வைக்கிறது? சாரிட்டி ஒர்க் பண்றீங்களோ இல்ல என்ன பிச்சைக்காரன் ஆக்குறியா? காவிய உடுத்திக்கிட்டு வேஷம் போட்டுட்டு திரியறியாயா? உனக்கு ஏன் கையால தான் சாவு, அது உறுதி முதலே. யோ, நீ என் பேரை மறக்கலையே? கப்ரியல்.
இந்த கேப்ரியல் அந்த பரமாத்மா இல்ல, சைத்தான்டா, சைத்தான். உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா ஏதோ புதுசா கண்டுபிடிக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க. யோ, காஃபி ஆறிட போகுது, எடுத்து குடியா, அப்பவாவது சொரண வரட்டும். இல்லனா அந்த முசுலிய கலக்கி அடிக்கிறியா? நீ ஏமா சிரிக்கிற? அது இல்லப்பா, இப்ப நீங்க சொன்னது உங்க ரெண்டு பேருக்குமே பிரயோஜனம் இல்ல. ரெண்டு பேருமே பேச்சுலர் சாச்சி. போடி பாய் ஆல் சிட்டிசன்ஸ். ஒன்னு கொடுத்தனா என்னடா ஐயாவுக்கு குளிர் ரொம்ப அடிக்குதோ? இல்ல சார். ஓ, நீ அங்க நிக்கிறியோ? சரி, நான் அங்க வர்றேன். வேண்டாம் சார். முதலே அந்த ஏசிய ஆஃப் பண்ணிடு, பாவம் பையனுக்கு ரொம்ப குளிர்தான். டே தம்பி, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு, புதுசா நீ எனக்கு வேலை தராத? இல்ல சார். உன் பேர் என்ன? மார்ட்டின். தாகீர் சொன்ன எந்த அடையாளமும் இவங்கிட்ட இல்லையே கப்ரியல். ஓ, உன்னால லாபம் இருந்தா நான் உன்னை இங்க வச்சிருக்கேன். உட்காரு. பரவாயில்ல சார். அப்போ உனக்கு மூலவியாதியா தம்பி? முட்டை சாப்பிட கூடாது. யோ, இவன் யாருன்னு தெரியலையா? நம்ம பேபியோட பிள்ளையா. உங்க அப்பா சுரா பேபி இருக்கான்ல, அவன் உங்க அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். அந்த ஆளு செஞ்ச வேலைக்கு இல்ல நான் உன்னை இங்க கூப்பிட்டது. நான் இங்க ஜனங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உன் வேலை எனக்கு கார் ஓட்டுறது. சரிங்க சார். எங்க போனாடா அந்த புண்ணாக்கு தாகீர்? அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீ அங்க போ. வெடக்கோழி பிஸ்னஸ் அவருக்கு பிடிக்காது. சொன்னது புரிஞ்சுதா? பொண்ணை கடத்துறது அவருக்கு பிடிக்காது. பல தடவை உன்னை நான் வார்ன் பண்ணிட்டேன். எங்க சாரு எப்பவும் சொல்லுவாரு,
நல்ல காரியம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடணும்னு. சாப்பிட்றியா? அவளோட பேச பல சந்தர்ப்பங்களை உருவாக்கின. அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியல. சிட்டியில வளர்ந்த பொண்ணு இல்லையா? ஆ, பரவாயில்ல, எல்லாரோடையும் இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் டைம் இருக்கு. இது தாகீர், சாரோட வலது கை. சார் மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே தாகீர் அதை முடிச்சிருவான். அதனால தாகீர் மேல சாருக்கு ரொம்ப நம்பிக்கை. என் மேலேயும் அந்த நம்பிக்கை வரணும்னு நானும் தாகீர் மாதிரியே முயற்சி செய்ய ஆரம்பிச்சேன். வந்திருக்கானே நம்ம ராய் மன்னார்குடி. முந்தி அவரோட நண்பர்கள் தான், இப்ப அவருக்கு பிசினஸ்ல எதிரிகள். நீ வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்டு. அதனாலதான் இன்னைக்கு ஜால்ரா போடுறவங்க எல்லாரையுமே பக்கத்துல நெருங்க விடுறதே இல்ல. இந்த ராய் மேத்யூ இருக்காரு, இவர் சாரோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்தவர். இப்ப ஆப்போசிட்டா மாறி தேவனோட சேர்ந்துட்டான். இன்னைக்கு இவர் கோடி கணக்குல சொத்து உள்ளவர். அது எப்படி ராய்? தேவனுக்கு 30, அப்ப எனக்கு? என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்காதப்பா. நீங்க தானே சார் இந்த விளையாட்டெல்லாம் எங்களுக்கு கத்து கொடுத்தவங்க. நான் கத்து கொடுத்ததே திருப்பி எனக்கே வா. தம்பி ராய், உன்னை எனக்கு தெரியாதா? ரப்பர் விலை இறங்கின உடனே இவன் வேற இடத்துக்கு போயிட்டான். அப்படியே கட்சி மாறி மாறி இப்ப வைரத்துக்கு வந்துட்டான். சூப்பர்யா, ரப்பர் எந்த மாதிரி நீளுதோ அப்படித்தான் விலையும் நீளுது. அப்போ பைசா ரொம்ப சேர்த்து வச்சிருப்பிய ராய். காசை வைடா தம்பி. என்ன சார் இப்படியே தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் தேவா, இவன் தான் தேவ. பாக்கிறதுக்கு அப்பாவி மாதிரி இருப்பான், ஆனா சிரிச்சே கழுத்தறுத்துருவான். இந்த தேவன் மட்டும் இல்ல, இவனை மாதிரி இன்னும் நிறைய எதிரிகள் இருக்காங்க. மகேஷ்குமார்னு இன்னொருத்த, அவன் போலீஸ்கார, அவன் தான் இவனுடைய பலம். தெரியாம ஒரு தவறு நடந்து போச்சு. தவறு நடந்ததா? தவறு நடந்தது உனக்கு இல்ல எனக்கு, அத ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, நான் இந்த டவுனுக்குள்ள இத வச்சுக்கிட்டு நடந்தாலும் எவனும் என்ன கேள்வி கேட்க மாட்டான், ஒருத்தன் கூட. இப்பவும் அது தெரியும்னே. இங்க பொட்டி கடைக்காரன்லேருந்து கோடியில பொருள்றவன் கூட நீங்க இருக்கிறதால தான் நிம்மதியா வீட்டில் தூங்குறான். அதனால தான் நான் அந்த ராயை கூட தூங்க வைக்கலான்னு பார்க்குறேன். உனக்கு தெரியாதது இல்லை, நான் யார் சொத்தையும் பிடுங்குற ஆள் இல்லை. உன்னோட 30 சேர்த்து ஒரு 45, இப்போ 15 கழிச்சுட்டு பாக்கி 30 இங்கே வந்து சேரணும். வரட்டுமா தேவா? ஒரு விஷயத்த மறந்துடாத, உன்னோட மனசில் இருக்கிறத வெளியே எடுத்தேன்னு வச்சுக்க. நெத்தியில துட்டையும் மூக்கில் பஞ்சையும் வச்சு படுக்க வச்சிருவேன். உனக்கு என்னை பற்றி தெரியும் இல்லை? வட்டா. Thank you.
தம்பி, டே தம்பி, இது எப்படி? இதுவா? இது கட்டி பிடிக்க கூட லாயக்க இல்ல. பணம் கொடுத்தவங்களுக்கு பாரு எப்படி இருக்குன்னு. அது செலவு பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுதான் காபி ஷாப். அடேங்கப்பா, பலவிதமான ஆட்கள் இங்க வராங்க. இங்க தினமும் வர வந்தா இந்த அஜித் ஒவ்வொரு தடவையும் இங்க வரும்போது ஒவ்வொரு பொண்ணோட தான் அவன் இங்க வருவான். ஆனா ஆன் மேரியோட அவன் இங்க வந்தப்போ நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன். அஜய், ஆ சொல்லு. நீ என்கிட்ட எங்க போறேன்னு சொன்னே? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே கொஞ்சம் வெளியே. வண்டி இருக்குல்ல உன்கிட்ட, அப்ப நானும் வரேன். யா, எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும், உன் கூட வரேன். கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு போயிடுறியா? என்னது? ப்ளீஸ் சரி போலாம். இது கூட செய்யலனா எப்படி? வண்டி ஓட்ட தெரியுமா? ஆ ஷூர். இந்த ஒரு நாளுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். பைக்கி பைக்கி இந்தடா. பெண்களை நம்ப கூடாதுன்னு அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். அவங்களுக்குள்ளக்கு என்ன சம்பந்தம்னு நான் அவங்களை ஃபாலோ பண்ணி போனேன். இந்த மொபைலை பாரு. How much this? Oh, 10,000. Give, give. I will give the pay. Come on. சந்தோஷமா? சரி, அது அங்க போலாமா? இத பாரு. ஐயோ, என்ன மாதிரி இதுவும் இருந்துருச்சு. ஒரு 200 ரூபாய் சேஞ்ச் இருக்கா, பேலன்ஸ் கொடுக்கணும். என்கிட்டயா? இங்க பாரு, ஒரு பொண்ணு அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமா வச்சுக்கிற கெப்பாசிட்டி உன்ன மாதிரி பசங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுதா? அதனால இனிமே நீ காஃபி ஷாப் வந்தீன்னா நல்ல பையனா காஃபி குடிச்சிட்டு பில் பே பண்ணிட்டு போயிடு. வரட்டா? பாய். சார், பேலன்ஸ். அவகிட்ட மனசு விட்டு பேசணும்னு நான் நினைச்சேன். ஆனா தெய்வம் அதுக்கு வழிகாட்டல. ஆனா பேய் எனக்கு வழிகாட்டுச்சு. சிஐ மகேஷோட ரூபத்துல. கொஞ்சம் வழி விடுங்க. நீ என்னம்மா இங்க? கொஞ்ச நாளா கப்ரியல் உங்கூட தானே சுத்துறான். சலிச்சு போச்சுன்னா சொல்லு, நாங்கெல்லாம் அங்க இருக்கோம். நீயும் கப்ரியலும் சேர்ந்து செய்யற வேலையெல்லாம் உங்களை எல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கேஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயா செகண்ட் ஃப்ளோர்லயா? போய் பாரா. இல்ல, கேஎஃப்சி செகண்ட் ஃப்ளோர்லயா? ஓ, இவன் தான் உன் புது செட்டப்பா? தள்ளி நில்றா. மார்ட்டின் சொன்ன கேளு, இவரு ரவுடி போலீஸ். ஏய் சார், அவங்க வந்திருக்காங்க சார். திரும்பவும் மீட் பண்ணுவோம். மெதிச்சது நல்ல பாம்பா இருந்தாலும் கிடைச்சது மாணிக்கன்ற மாதிரி ஆச்சு. நான் எல்லாத்தையும் அவகிட்ட ஓபனா சொல்லிட்டேன். யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம் பண்ணிய மாட்டேன் மேரி. நான் அவ கூட பேசும்போது அவ கூட ரொம்ப நெருக்கமானவன் ஆயிட்டேன். மார்ட்டின்,
ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க மாட்டேன். எந்த ஒரு பொண்ணும் ஆம்பளையே மோசமா பேசவே மாட்டா. சோ அன்னைக்கு நான் உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன். நீ என்னையும் அந்த பையனையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே. நான் சும்மா அவனை டீஸ் பண்ணிட்டு இருந்தேன்பா. இனிமே யாருமே இந்த மாதிரி என்னத்தோட காஃபி ஷாப் வரமாட்டாங்கல்ல. யூ நோ த ரீசன் நான் ஏன் அந்த மாதிரி பண்ணு தெரியுமா? தூங்குற நேரத்துல கூட ஒரு பொண்ணு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பா. இட்ஸ் அ காட்ஸ் கிஃப்ட். பின்ன இப்படி நான் முடிச்சிட்டு இருக்கும் போது நீ ஃபாலோ பண்றது எனக்கு தெரியாம போயிடும். உன் மனசுல என்ன இருக்குன்னு எப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நீ என்னதான் பண்றன்னு பார்க்கதான் வெயிட் பண்ணேன். விஷயம் எல்லாமே ஓகேதா, ஆனா அவ இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். இங்க ஸ்கூல்ல கூட கவர்மெண்ட் தமிழ கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. இவ தமிழ்ல பேசக்கூடாதா என்ன? காதலுக்கு எதுக்கியா பாஷை? எப்படியோ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. நான் காசு கொடுத்தே ஆகணும். குளிப்பாட்டிடுங்க. கேஷ் இன்னைக்கு கிடைச்சாகணும் ப்ளீஸ். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். நீ எங்க வர? உள்ளதா? நீ இங்க இரு, நான் வாங்கிட்டு வரேன். அப்ப நானும் வரேன். கூடயே ஓட்டிட்டு வரேன். தோ பாரு. என்ன தாகிர், பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. முகமது உள்ள இருக்காரு. வர வர எல்லாரும் பேர் சொல்லி தான் கூப்பிடுற. நீ எங்க வர? உள்ளதா? அதெல்லாம் வரதே இல்ல, வெளியே வேறு. பல விஷயங்கள தாகிர் என்ன நுழைய விட மாட்டான். சார் கிட்ட வாங்கின காச முகமது கிட்ட வாங்கி திருப்பி கொடுக்க தான் அன்னைக்கு போனா. என்ன வேணும்? எனக்கு ஒரு சாக்லேட் தெரியும். உன்னே ஒண்ணு குடுமா. அங்கிளுக்கு தர மாட்டியா? என்னடா பாக்குறேன், அடிச்சு கொள்றாவன. சீக்கிரம் என் வீட்டுல வந்து எனக்கு வேலை கட்டுறா. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம். ஒரு தடவை சொன்னா புரியாது, எங்க கிட்ட வச்சுக்கிட்டா இதான்டா. தாகிர் போன காரியமும் நடக்கல, கடைசியில முகமது கிட்ட வாங்கியும் கட்டிக்கிட்ட. ஆசு கேட்க போனா ஓவரா பேசுறான், பின்ன என்ன பண்றது? அதான் நீ ஏதாவது ஏடா கூட பண்ணிருக்கா? அங்கதான் நான் பாத்தனே. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முகமது சார் அப்படி பண்றவரு இல்ல. கை சுப்புற குழந்தை பாரு, போட. ஏய் நில்லுங்க, இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுங்கள வந்திருக்காங்க. யார் இது? உங்க பையனை சூப்பர் ஸ்டார் ஆக்க வேண்டியது என் பொறுப்பு. அவன் சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுவும் தர வேண்டாம், ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போதும். வந்துட்டேன். இந்த ஆள் தான் அந்த சூப்பர் ஸ்டார் ஆகிறாளா? ஆமா, இவன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கான். இவன் தான், இவன் நல்லா நடிப்பான் சார். தம்பி உனக்கு நடிக்க தெரியுமா? எங்க ஊர்ல என்ன சிங்கன்னு தான் சொல்லுவாங்க. சிங்கத்தை டிவில பாத்திருப்பீங்க, காட்டுல பாத்திருப்பீங்க, ஆனா நேர்ல பாத்திருப்பீங்களா? சான்ஸே கிடையாது. அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். கொடுப்பன இருந்தா தானே? நடந்துக்கணும் அவ்வளவுதான். எப்படி சார், பிரமாதமா இருக்கியா? நன்றி. எனக்கு நடிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எதிர்நீச்சல் போற வாழ்க்கை மட்டும்தான். சரிங்க, இவன் இப்ப காட்டுனதெல்லாம் நடிப்புன்னா
இவன் தப்பிச்சிருவான். கடவுளே. தம்பி, நாளைக்கு மறுநாள் நீ லொகேஷனுக்கு போய் நான் சொல்ற ஆளை போய் பாரு. சரிங்க. போறோம் இல்ல முதலி? முசுலி பவர் ஒர்க் ஆகுது போல இருக்கு. உன்னோட புது நண்பர் பிரமாதையா? என்ன வேணும்னு சொன்ன? ஆட்டோகிராஃபா? கலிகாலண்டா முதலி, நாளைக்கு இவனை கூட மக்கள் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எதுக்கு நீ அந்த விஜயச்சந்திரனை கூப்பிட்டு சொல்லிரு. கண்டிப்பா. ஆ, இவ்வளவு நாள் ஆச்சுல, இன்னும் காத்திருக்கணுமா? வேணாம்ல. இப்போதைக்கு ட்ரெண்டே இதுதான். அப்படிதானே? Mood is fine, but situation is not okay. என்ன ப்ரே பண்ண? எனக்காகவா? இல்ல, எனக்காக. அதுல நானும் இருப்பேன் நினைக்கிறேன். அப்படிதானே? மார்ட்டின், என்ன? எனக்கு ஒரு நிமிஷம். தாகிர், என்னடா ஃப்ரீயா இருக்கியா? நீ இப்ப எங்க இருக்க? சர்ச்சில் இருக்க. நீ வண்டி எடுத்துட்டு நேரா ஆர்வம் இருக்குவா. சீக்கிரம் வந்துரு. சார் இருக்காரா? இல்ல, நீ வந்துரு. வர. சரி, சீக்கிரம் வா, போலாம். தாகிர் சொன்னதை வச்சு நான் ஹார்பருக்கு போனேன். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிற ஆதனம் என் மனசுக்குள்ள இருந்தது. நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத ஒரு சில அனுபவங்களை அங்க பார்த்தேன்.
கடைசியில் நானும் சேரோட பாதியிலே போய் சேர்ந்துட்டேன்னு எனக்கு நல்லா புரிஞ்சது. சார், தாகீரும் அந்த பையனும் பொருளோட போயிருக்காங்க. ஒரு ஒயிட் இனோவா காரில். இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி நானும் ஒரு சின்ன டார் மாதிரி மாறிட்டேன். சேரோட நம்பிக்கைக்கு பாத்திரமாயிட்டேன். ஆனா சுமித்துக்கிட்டே இருந்து தாகீர் பொருள் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த பெரியவரோட பெரிய டீல் அது. அரசாங்கம் பிடிச்சதுன்னா 7 கோடி, மகேஷ் பிடிச்சா 7 லட்சம். அதில் கிடைக்கிற பிச்சை காசுக்காக எல்லா தேவன் உன்னை கூப்பிட்டது. இனி இந்த சிட்டியில் பிஸ்னஸ் நடத்த அவரு தேவையில்லை, இந்த தேவன் போதும். நான் சொன்னது புரிஞ்சதில்லை? கேஎல் 44-58-68 ஒரு இனோவாக்கார் அந்த வழியாக வந்துட்டு இருக்கு. ஓகே சார், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நான் எங்கேயாவது செத்து தான் போவேன். தெருநாய் மாதிரி ரொம்ப வருஷங்களாச்சு சார் கூட சேர்ந்து. ரொம்ப உழைச்சிட்டேன், மனுஷங்களையும் மிருகங்களையும் சந்திச்சேன். அதுக்காக நான் கஷ்டம் ஒன்றும் படலை. நான் செத்ததுக்கப்புறம் உன் தங்கச்சியை மட்டும் கூட்டிகிட்டு வந்துரு. இந்த பாவி முகத்தை பார்க்க ஓட. இப்போ நான் சொல்கிறது உனக்கு விளையாட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிற? ஒன்றும் இல்லைடா, என்ன வாழ்க்கடா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சொல்லு. போ போ. ஹே போலீஸ், வண்டியை நிறுத்தாத. டேய் நிறுத்து, வண்டியை நிறுத்து. டேய் வண்டி அடியா, சீக்கிரம் விடாத. சார் போலீஸ் ஃபாலோ பண்ணுது. ஏண்டா, நீ இதுக்கு முன்னாடி போலீஸை பார்த்தது இல்லையா? அவங்க பிடிச்சா பிடிக்கட்டும்டா. இறங்குடா காரை சார். அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என்னைக்கு இருந்தாலும் எங்கிட்ட மாட்டுவேன்னு. எங்கடா உங்க பாஸ், கடத்திட்டு வந்த வைரத்தை எங்கடா வச்சிருக்கீங்க? வாடா இப்படி. ஏண்டா வண்டிய வளைச்சா ஓட்டுற? வாடா வா, எந்திரி வாடா இப்படி வா. வாடா. என்னடா பேசாம நின்னுட்டு இருக்க? வெள்ளையும் ஜுள்ளையுமா பொட்ட பிள்ளைங்க இருந்தா தான் நீ பேசுவியா? இந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? கையங்களவுமா பிடிச்சிட்டான்னா உங்க பாஸ் இல்ல அந்த ஏழுமலையா வந்தாலும் உங்களை காப்பாத்த முடியாதுரா. புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? என்னடா முறைக்கிற நாயே. கையங்களவுமா பிடிபட்டுட்டாங்கன்னா இவனுங்களை சும்மா விடக்கூடாது. எஸ் சார். என்ன நடந்துச்சு? போட்டு கொடுத்துட்டான் அந்த மகேஷ். அப்ப மார்டின், சேவ் ஹிம் அப்பா, ப்ளீஸ் சேவ் ஹிம் ப்ளீஸ். இந்த வேலையை நீ பொறக்கிறதுக்கு முன்னாடியே நான் தொடங்கிட்டேன்.
இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிடிபட்டு இருக்காங்க. இப்ப என்னவா? அது வந்து பா, நான் மாட்டினே. மாட்டினே? சாரி பா, ஐ லவ் ஹிம். இன்னொரு தடவை இந்த வேலைக்கு மாட்டினை யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் வேலையிலையும் வேலை செய்யற ஆட்கள் கூடயும் எந்த விதமான நெருக்கமும் வச்சுக்க கூடாதுன்னு. அதை மறந்துட்டியா? யூ கிருவல் பா, உங்களுக்கு உங்க வேலை மட்டும்தான் முக்கியம் இல்ல. ஐ வாண்ட் ஹிம் அப்பா, ஐ கான் லீவ் வித்தவுட் ஹிம், ஐ கான் லீவ் வித்தவுட் ஹிம். அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நானும் ஆன் மேரியும் லவ் பண்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. யோ முதலி, மகேஷோட சீட்டை கிழிக்கிறதுக்கு நேரம் வந்துருச்சு. முதல்ல நம்ம பசங்களை வெளியே விடு, அதுக்கப்புறம் பார்ப்போம். சாரி மார்டின், வலிக்குதா? இல்ல இல்ல. கேப்ரியல், நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் மகேஷ் கிட்ட எல்லாத்தையும் பேசியிருக்கேன். தாகீர், அந்த பொருள் எங்கடா? ஈஸி, இங்க இருக்கு சார். வெடியறதுக்கு முன்னாடி இது சேட்டு கையில் இருக்கணும். எங்கய்யா? ஓ, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவரு ஹோட்டல்ல இருக்காரு. முதலி, நீ இவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, அவன் சீட்டை கிழிச்சிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா போலாம். சாரோட இன்னொரு முகத்தை அன்னைக்குதான் நான் நேர்ல பார்த்த. சூப்பர் ஸ்டார் அஜய் கோஷ் தேவனோடையும் சிஐ மகேஷோட வலது கை, இவனை வச்சுதான் இவங்க சட்டவிரோதமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அட, என்ன நீங்க இந்த பக்கம்? அதுவா, உன் காட்ஃபாதரை பார்க்க வந்திருக்கையா? என்ன கேப்ரியல், நான் சும்மா உதார விட்டதுக்கே நீ இவ்வளவு பயந்துட்ட? நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த நகரத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கல நீ, இப்போ நானும் களத்தில் இறங்குறேன். இது ஒரு கட் அண்ட் ரைஸராக நீ நினச்சிக்க. இதோ இவங்கக்கிட்ட கேட்டுப்பாரு, மகேஷ் வேலை தெரிஞ்சவனா இல்லையான்னு. எப்படியோ வந்துட்டே இல்லை, ஒரு பெக்கு போட்டானே. உன்னோட பிரசங்கத்தையும் உன்னோட விருந்தையும் அட்டன் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. நீ இங்கே பண்ணுற வேலைகள் இருக்கே, சூப்பர் ஸ்டாரோட அதில் பவுடரை வச்சு கடத்துறையே அந்த வேலை. அந்த பவுடரை மோந்து பார்க்க காசுள்ள சில கழுதைகளும் அப்பாவும் அம்மாவும் குட்டி செவரா எக்கேடோ கெட்டு போகட்டும்னு பெத்துவிட்ட சில பொண்ணுங்களும், இவங்களுக்கெல்லாம் ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க நான் சபதம் எடுக்கலை. அதனால் தம்பி மகேஷ், என்னோட பசங்களுக்கு நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து நல்லவங்களாக்குன்னு சொல்ல வரல. நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சினிமா விளையாட்டை நிறுத்தவும் எனக்கு தெரியும். எப்ப பாரு பள்ள இழிச்சுக்கிட்டு இருக்கானே ஒரு சூப்பர் ஸ்டாரு,
அவனுக்கு நான் ஒரு டிக்கெட் தயார் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நானும் கோதாவில் இறக்குவேன் ஒரு பொறுக்கிய சூப்பர் ஸ்டார் ஆக்கிறதுக்கு. அப்புறம் என் பின்னாடியும் வரும் சேனலும் சேட்டிலைட்டும் மண்ணாங்கட்டியும். ஏயா பெருசு, இந்த பிள்ளைக்கா பசங்களை வச்சு இந்த சிஐ மகேஷே மிரட்டுறியா? மூணு பேர் அடைச்சி வைக்கிற மாதிரியான செல்லு காலியாக இருக்கு. வயசெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், தூக்கி எடுத்தேன்னா. இந்த கம்ப அசைக்க முடியுமாடா? நான் வந்திருக்கிறது உங்ககிட்ட. நீ யூனிஃபார்மா போட்டுக்கிட்டு நடத்துற நாடகம் இருக்கே, அதை ஒளிவு மறைவில்லாம நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன்டா. நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா எங்கிட்ட நடிச்சு காட்டு. என் வேலையிலயோ இல்ல என் பசங்க மேலயோ பார்வை விழுந்துச்சுன்னா மோகனே, அப்புறம் உன்ன. தம்பி மகேஷ், உன் டிக்கெட்டை நான் கிழிச்சிருவேன்டா. பிளாக் டிக்கெட், பிளாக் டிக்கெட், பிளாக் டிக்கெட், பிளாக் டிக்கெட். ப்ளீஸ், ஒன்னே ஒன்னு அக்காக்கு கூட. தர மாட்டியா? இரு ப்ளீஸ், ஒன்னே ஒன்னு என் செல்ல குட்டி இல்ல, ஒரே ஒரு பூத்தாடா ப்ளீஸ். தர மாட்டியா? ப்ளீஸ். என் செல்ல ஒரே ஒரு பூத்தாடா ப்ளீஸ். ஏய் கூட ஒன்னு ஒன்னு தானே கேக்குறேன், குடுமா? மாட்டேன், தர மாட்டேன். ப்ளீஸ் டா, குடு. ஒண்ணு ஒண்ணு தான், நிறைய கேட்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், நான் இப்ப ஃப்ரீயா இருக்கேன், உங்க கூட விளையாட்டுமா? லீவிட்டேனி, எவ்வளவு நேரமா சொன்னதையே சொல்லிட்டு இருப்ப, அது ஒரு கனவுதான். அந்த சிச்சுவேஷனை என்னால மறக்க முடியல, நினைச்சால ரொம்ப பயமா இருக்க. அந்தால என்ன வேணாலும் பண்ணுவாரு, அப்பாவோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் லாபம் யாருக்குன்னா அந்த அளவுக்கும் இப்ராஹிம்க்கு தான். இப்ராஹிம் பாயா? சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆளை பத்தி நல்லா தெரியும். அந்த ஆளு ஹேமா, இப்ராஹிம் சொல்லியே இவனை பயமுறுத்தாத. Thank you.
डॉन को पकड़ना मुश्किल नहीं, नामुमकिन है। यारा मुनको की पुलिस डॉन को पीछे पड़ा, लेकिन डॉन ये बड़ी लाज वाली डायरेक्टर कोड में पढ़ रहे हैं। ये पता ना कत की टुवर है, आगे पूरी पता व्यार वर्त रहे नडी को अच्छी की ट्रिकर। नी के दास आर की टेस्ट वाली ये ने बड़ी आदत सुपरस्टार आके ना, प्लीज प्लीज। अब वो पिने डेर के युवंगला यारे। युवंगला यंग आपा उड़ा है वैल का रंग है, कांटर वैल चेहरा है, हिंदी का रंग है। प्लीज இன்னைக்கு ஒரு நாள் கூலி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். சார் கிட்ட ஒரு தடவை சொல்லுங்களே. அதுக்கு சார் இங்க இல்லல, நீ போயிட்டு உங்க அப்பாவை நாளைக்கு கூட்டிட்டு வா. ஆன் மேரியோட எனக்கு இருக்கிற உறவு சார் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்பதான் ஒரு தடவை நாங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும் போது சாரோட ஒரு பிளாஷ்பேக்க என்கிட்ட சொன்னாரு. மார்டின், அவ என் மக கிடையாது. எனக்கு 16 வயசு இருக்கும்போது பாம்பேல ஒரு பெரிய ஹோட்டல்ல எச்சி பாத்திரங்களை நான் கழுவிக்கிட்டு இருந்தேன். அப்ப என் உணர்ச்சியை தூண்டுன அழகியான அந்த 24 வயசு பொண்ணு மேரி. அவ மேல இருக்கிற ஆசையில அவ போற இடத்துக்கெல்லாம் போய் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் விதி செஞ்ச சதியால அவளை விட்டு நான் பிரிஞ்சிட்டேன். கடைசியில அவ யாரோ ஒருத்தன் கூட போயிட்டா. அனுதாபம். இதெல்லாத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். முன்னேறணுங்கிற ஒரே ஒரு வெறிதான் இருந்துச்சு, அது மட்டும்தான் என்னோட லட்சியமோ. அதுக்காக நான் பல வழிகளை தேர்ந்தெடுத்தேன். கடைசியாக சொந்த பந்தங்களை விட்டுட்டு நான் ஏவுனது மரணச்சீட்டுக்களை, பிளாக் டிக்கெட்ஸ். அப்புறம் இந்த நகரத்தில் கோவில் வாசலில் நான் அவளை பார்த்தேன். மேரிய உறைஞ்சு போன ஒரு உடலை. அவளுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தன் அவளுக்கு கொடுத்த பரிசு ஒரு பிஞ்சு குழந்தை. வாழ்க்கை என்னை ஒரு பாறையாக மாத்திடுச்சு. என்னை மனுஷனாக மாற்றினது அந்த குழந்தையோட புன்சிரிப்பும் அரவணைப்பும் தான். அந்த பிஞ்சு குழந்தை தான் என்னோட மக ஆன். என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா, எல்லாமே. நான் கொடுத்த அன்பு எல்லாத்தையும் அவ இப்போ உனக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு மட்டும். நான் எப்பவாவது சிரிச்சேன்னா இல்லை அழுதேன்னா அது அவளுக்காக மட்டும்தான். ஸோ மார்டின், ஷீ இஸ் சின்சியர். சாரோட பணத்தை இல்லை, ஆன் மேரியை தான் நான் சின்சியராக லவ் பண்ணுறேன்னு சாருக்கு புரிஞ்சது. அவருடைய ஃப்ரெண்ட் பேபியோட மக, எந்தவித தப்பும் செய்ய மாட்டான்னு சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் வீட்டில் அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதை கேட்டதும் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதோட அவங்க ஆசையும் சொன்னாங்க, சாரோட தேவதை மகளை பார்க்கணும்னு. நான் அவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகணுன்னு முடிவு பண்ணேன். நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடு. ரெடி ஆகணுமா? எதுக்கு? நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு ஒரு இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? அது கண்டிப்பா சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸா? அது கண்டிப்பா நீ அங்க போய் தெரிஞ்சுக்கோ. ஓகே.
நம்ம கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது? எங்க தான் போறோம்னு சொல்ல. வெயிட் பண்ணு சொல்றேன். ப்ளீஸ் சொல்ல. நீ என்கிட்ட கேட்டல நல்ல சுடிதார் தைக்கிறவங்க யாராவது இருக்காங்களான்னு. அதோ அந்த வீட்டை பத்தியா, அங்க ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அதுக்கு இவ்வளவு தூரம் வரணுமா? அங்க எங்காவது கொடுத்துருக்கலாம்ல. அதுவா, வந்து தெரிஞ்சுக்கோ. நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு சின்ன நாடகம் நடத்தணும். அவளை ஏமாத்த எப்படி என் கூட வாழ வேண்டியவதானே. என்னோட குறும்புத்தனத்தெல்லாம் அவளும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாமே சரியா பண்ண நானும் அம்மாவும் அப்பாவும் சேர இருந்த போட்டோவை மறைக்க மறந்துட்டோம். ஆண்டி, என்ன இவங்களுக்கு தான் நான் சுடிதார் தைக்கணும்னு சொன்னேன். உள்ள வாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சாலும் அவளுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரியே நடிச்சா எங்களே ஏமாத்திட்டாவ. துணி எங்க? ஐயோ, நான் துணி எடுத்துட்டு வர மறந்துட்டேனே. இல்ல இல்ல, அளவிடுங்க, நான் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன டிரஸ் தைக்கணும்? எனக்கு ஒரு சின்ன ஃப்ராக் தைக்கணும். ஓ, ஐயோ அவ்வளவு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் சின்னதா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இதான் இப்போதைய ஃபேஷன். இவ்ளோ சின்னதெல்லாம் நாங்க இங்க தக்கிறது இல்லம்மா. கடையில போய் கேட்டீங்கன்னா ரெடிமேடாவே கிடைக்கும். நாங்க இத உள்ள போடதான் யூஸ் பண்றோம். இவன் சொன்னப்போ நான் இவ்ளோ எல்லாம் எதிர்பார்க்கல. நீ என்ன பத்தி என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லல. ஐயோ, சண்டை போட்டுக்காதீங்க. அம்மா, நான் ரொம்ப பயந்தேன். இவன் உங்க அப்பா கிட்ட அனுப்பும் போது ஒருவேளை இவங்க அப்பா மாதிரி ஏதாவது இருக்காது. நீ வந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா ரொம்பவே மாறிட்டாரு. இவன் ஒழுங்காவே படிக்கல. நான் இவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் இந்த மிஷினை மிதிச்சு சம்பாதிக்கிறதெல்லாம் இவனுக்காக தான். மத்தவங்க என்னென்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டேன். இல்லப்பா, நிறுத்திட்டேன். நான் எதையும் சொல்லல. நேரம் கிடைக்கும் போது பைபிளை புரட்டி பார்த்து அத்தியாயம் 2:9-12 வரை உள்ள வசனங்களை முழு மனசோட வாசிக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் தான் புரிஞ்சுதா? அம்மாவுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே எங்களுடைய கனவுக்கு சிறகு முளைச்சது. நறுமுகி என் தோழியே, நவகிரகங்கள் கனியே, சுருதி மீட்டவான்பே வாரியே. நறுமுகி என் தோழியே, நவகிரகங்கள் கனியே, சுருதி மீட்டவான்பே வாரியே.
ஆனந்த கீதம் சேர்ந்து பாடுவோம் அன்பே ஆருயிரே. நீயும் நானும் சேர்ந்தால் மோகன ராகம் கானம் தானே. ஆனந்த பைரவி பாடிடலாம் வா வசந்த கீதம் கண்ணே. ஆனந்த பைரவி பாடிடலாம் வா வசந்த கீதம் கண்ணே. நறுமுகி என் தோழியே நவகிரகங்கள் கனியே. சுருதி மீட்ட வாண்பே வாரியே. ராமச்சந்திரன். ஹாய். ஹலோ மிஸ்டர் கேப்ரியல், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. உங்களோட பிசினஸ் சாம்ராஜ்யம் எல்லாம் கடலுக்கு அந்த பக்கம் தானே? கடைசியில ஜனங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனத்தை நம்ம ஊருக்கே கொண்டு வந்துட்டீங்களே. நம்மளுடைய நிறுவனங்கள் நம்ம ஊர்லயும் வேண்டாமா? இந்தியாவில் இப்பத்தானே குவாலிட்டி அவேர்னஸ் வந்திருக்குது. இனி நிறைய நன்மைகள் இங்கேயும் உண்டாகும். உனக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸும் இங்க இருக்குமா பாருங்க. சைனா சார், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் இவங்க கிட்ட எடுத்து காமிங்க. போய் பாரு. நாம அங்க உட்காரலாமா? வாங்க. எப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாட்களை ஆரம்பித்ததாக எனக்கு தோணுச்சு. நானும் என்னுடைய ஆயனும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேரப்போகிற அந்த நல்ல நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அப்பா, திஸ் இஸ் ஃபார் யூ. உன்னை யாரு இதை கொண்டு வர சொன்னா? அவங்க யாரும் அங்க இல்லையா? யாரு கொண்டு வந்தா என்னப்பா? நீங்க கூப்பிட்டீங்களே. மார்ட்டின் சார், நீ எங்கடா போயிருந்த? நான் இங்க தானே இருந்தேன். கிச்சன்ல போய் செக் பண்ண, ஏதோ தீஞ்ச வடை இருக்குது. இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ இருக்கு, தீஞ்ச வடை வருது. வருது சார். நானும் சார், கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டீங்கள? அப்போ சரக்கு பார்ட்டி இல்லையா? நீ ஒரு முஸ்லீம் தானப்பா, உனக்கு அது ஹராம் தானே? அது தண்ணி அடிக்கும் போது பக்தி எல்லாம் பாக்குறது இல்லைல்ல சார். தான் போடா. நான் அடிப்பேன்டா, அடிப்பேன். தாஹீர்,
கொஞ்சம் நில்றா தாஹீர். ஏண்டா ஏதாவது சொல்லி தானே அங்கிருந்து எஸ்கேப் ஆகும். சரக்கு அடிக்கிறதுக்கா? வாடா வா. சரக்கு அடிச்சுட்டு அப்படியே மிதக்கணும். இருக்கும் வேற என்னடா இருக்கு? சரி சரி, உனக்கு ஓர் அடிச்சு நினைக்கிறேன். இன்னொரு ஃபுல் அடி பண்ணா. என்னாச்சு? கீழ இருந்து என்னடா சத்தம் வருது? என்ன சத்தம்? அவதான் வாடா போய் பார்க்கலாம். சார் சார், சார் சார், தூரங்கள் தாண்டும் போதும் ஆசைகள் தேடும் போதும் பந்தங்கள் தூரமாய் செல்கின்றதோ. தூரங்கள் தாண்டும் போதும் ஆசைகள் தேடும் போதும் பந்தங்கள் தூரமாய் செல்கின்றதோ. சொல்லு சொல்லு காலமே, எதற்கு இந்த வாழ்க்கையே? சொல்லு சொல்லு காலமே, எதற்கு இந்த வாழ்க்கையே? எந்த ஜென்ம பாபமோ தேவனே சொல்லு சொல்லு காலமே. அடமழை கொட்டோவென கொட்டி தீர்க்க முகாரிலாகமாய் சூழ்ந்த வாழ்க்கை வெளிச்சம் எப்போ என் வாழ்வில் தெரியலையே. அடமழை கொட்டோவென கொட்டி தீர்க்க முகாரிலாகமாய் சூழ்ந்த வாழ்க்கை வெளிச்சம் எப்போ என் வாழ்வில் தெரியலையே. சொல்லு தூரங்கள் தாண்டும் போதும் ஆசைகள் தேடும் போதும் பந்தங்கள் தூரமாய் செல்கின்றதோ. இது ஜெர்மன் தயாரிப்பு வெள்ளக்காரன் பரிசு. நான் பிள்ளையார் சுழி போட்டதே இந்த துப்பாக்கியால தான் தாகீர். நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் இந்த துப்பாக்கி தான். நீயும் ஒரு நாள் இந்த துப்பாக்கி ஏந்த வேண்டி வரும். அது வரைக்கும் இது அவன் கேம் தான், மகேஷோட கேம். அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதுதான். அஜய் கோஷ், இது அவனுக்காக இருக்கு. இதை நீ வச்சுக்க. இது உன் கூட இருந்தா சார் கூட இருக்கிற மாதிரி.
தாகிர் நில்லு. என்ன அங்கிள்? அவங்க கேங்கா வந்து விளையாடுறாங்க, நான் கதர் போட்டிருக்கிறதுனால. என்ன அகிம்சவாதின்னு யாரும் சொல்ல முடியாது. கப்ரியல், உங்க சார் அவர் இல்லாத இந்த சிட்டியில இனி அவனுங்களும் தேவையில்லை. ஹாய் பேபி. வாட் ஹேப்பன்? நதிங். தாகி, நீ எப்படி இங்கே? நாடடி. டேய், என்னடா உங்களுக்கு வேணும்? தாகி, என்ன இது? நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. நீ என்ன விளையாட பண்ண? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னோட இமேஜ் என்னது? ஓ, இமேஜா? இந்த ட்ரிபிள் ஃபைண்டர் நம்பர்ல எத்தனை வண்டிடா இருக்கு? வாட்? உன்னை வளர்த்து சூப்பர் ஸ்டார் ஆக்கின அவரை இப்ராஹிம் ராவுத்தரோட அடியாளுங்களை வச்சா போட்டு தள்ளுன, அதுவும் அந்த ஃப்ராட் மகேஷ்காக. எங்க சார கொண்டுட்டியடா. தகீர், நீ என்ன கேக்குறன்னு எனக்கு ஒண்ணு புரியல. தகீர், தெரியாதுல்ல? உனக்கு தெரியாமையடா இந்த விஷயம் நடந்திருக்கும், அதுவும் வண்டிய வச்சுட்டு. மரியாதையா சொல்லு. யாரா? சொல்லுடா. நான் சொல்லிடுறேன், எல்லாம் சொல்லிடுறேன். எல்லாம் பாய் தான், பாய். எனக்கு அவ்வளவுதான் தெரியும். ரெண்டு மூணு பேர் தங்குற மாதிரி ஒரு இடம் வேணும்னு சொன்னாரு. யாரு, என்ன, எப்ப, எதுவும் தெரியாது. ஒருவேளை அண்ணன் தான் அந்த ஆளா இருந்தா, மத்தவங்க யாரும் தெரியாது. இந்த வேலையை செஞ்சது யாரு? நவ்ஜோத். அவன் இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. சும்மாவா ஜனங்க சொல்றாங்க இவனுக்கு நடிக்க தெரியாதுன்னு? அந்த நாய் மகேஷ் முதல்ல சரி கட்டணும். நீ அமைதியா இருக்க. நவஜோத்தை யாருன்னு நினைச்ச நீ? மகேஷோட டிக்கெட்டை அப்புறம் கிழிக்கலாம். முதல்ல கிழிக்க வேண்டியது இவனோட டிக்கெட், இல்லை நம்மளை முடிச்சிருவானுங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நானும் நீயும். என்ன? இந்த விளையாட்டை நாம தான் முடிக்கணும், என்னோட சேர்ந்து. ஹேன் விஷயத்தில் சாருக்கு நீ வாக்கு கொடுத்துருக்க, அதான் யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் நடக்க போறத நான் ஒருத்தனே பார்த்துக்கிறேன். அதுக்கு நீ தடையா இருக்கக்கூடாது. ஒழுங்கா இறங்கி போயிடு. இறங்கி போ. இறங்கு.
சாக போறியா அனாதையா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. சார் சொன்ன மாதிரி உன்னைய சேர்த்துக்கிறேன் மகேஷ போட்டு தள்ளுறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறு. தாகி, உனக்கு இருக்கிற அதே வெறிதான் சாரை கொண்டவங்க மலைக்கு எனக்கும் இருக்கு. அவங்கள தீர்த்து கட்டுறதா இருந்தா நம்ம ஒன்னாவே செய்வோம், ஒன்னாவே செய்வோம். அப்ப ஆனோட கதி என்னடா? உனக்கு சாருக்கு அப்புறம் தான் எனக்கு மத்த எல்லாமே. ஆனா அவ எனக்கு தங்கச்சிடா சமீர் மாதிரி. அவ சொல்லல மூணு பேரை போட்டு தள்ள போறேன்னு. ஒன்னு நீ, அப்புறம் நான், இன்னொன்னு அவ. அதனாலதான் சொல்றேன், நான் போற வழியில நீ வராத. சார் தான் எனக்கு ஒரு ஆறுதலா இருந்தார். இப்ப அவருடைய ஆத்மா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இல்ல, சொல்றாரு மாட்டி என்னுடைய ஆன. அதனால கூடிய சீக்கிரமே நம்ம இங்கிருந்து சேஃப் ஆயிடணும். ஆமா, ஒரு பக்கம் மகேஷ், இன்னொரு பக்கம் கண்ணுக்கு தெரியாத ஆட்கள். போனும், இங்க இருந்து போய் ஆகணும். இல்ல மார்ட்டின், ஐ காண்ட். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வெளியில இருக்கிற போலீஸ் நமக்கு காவலுக்கு இருக்காங்கனா என்ன? நீ அது இல்ல மார்ட்டின், ஹலோ, நீ யாருக்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பங்கிட்டயா?
இப்படி இழுத்துக்கிட்டு இருப்பானே அந்த அப்பங்கிட்டியா? பிள்ளைகளை வேணா கொடுக்கோ. அண்ணா ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க. 50-50 நான் என்ன சொல்ல வரேன்னா, யூத்து ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க தூங்குற வரைக்கும் நீ தூங்கிற மாட்டியே. எவ்வளோ ஆச்சு? ஹலோ போய் படுத்து தூங்குடி. நான் வந்துடுறேன், பால் வந்ததும் வந்துடுறேன். ப்ளீஸ் சார். பெருசை போட்டு தள்ளிட்டு எல்லா சொத்துக்கும் வாரிசான இவ்வளவு கூட்டிட்டு ஓட பாக்குறியா? ஓடாங்க. கத்தாதடி, அமைதியாருன்னு சொல்றேன்ல. ஓடி மாட்டி. நீ என்ன நினைக்கிற? அவங்க குறி வச்சது உங்க அப்பாவா இல்ல உன்னதான்? இந்த நிலைமையில உனக்கு சேஃபான இடம் இதுதான். நீ என்ன சொல்ற மாட்டேன்? என்னுடைய காதல் உண்மை நீ நம்பணா? எனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். தாகியரோட சத்தியமும் நிறைவேறணும். மார்ட்டின், ப்ளீஸ் டோன்ட் கோ, டோன்ட் லீவ் மீ ஹியர். நான் எதையும் எதிர்பார்த்து இந்த நகரத்துக்கு வரல. அப்படி இருந்து இந்த நகரம் எனக்கு நிறைய கொடுத்துச்சு. எனக்கு நீ கிடைச்ச பல நன்மைகளையும் தீமைகளையும் இந்த நகரம் நமக்கு செஞ்சிருந்தாலும், கூடவே உங்க அப்பா சொன்ன மாதிரி நமக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு வரேன். தூரங்கள் தானும் போதும், ஆசைகள் தேடும் போதும், பந்தங்கள் தூரமாய் செல்கின்றதோ. தூரங்கள் தாண்டும் போதும், ஆசைகள் தேடும் போதும், பந்தங்கள் தூரமாய் செல்கின்றதோ.
சொல்லு சொல்லு காலமே எதற்கு இந்த வாழ்க்கையே சொல்லு சொல்லு காலமே எதற்கு இந்த வாழ்க்கையே எந்த ஜென்ம பாபமோ தேவனே சொல்லு சொல்லு காலமே அடமழை கொட்டோவென குட்டி தீர்க்க முகாரி ராகமாய் சூழ்ந்த வாழ்க்கை வெளிச்சம் எப்போயன் வாழ்வில் தெரியலையே அடமழை கொட்டோவென குட்டி தீர்க்க முகாரி ராகமாய் சூழ்ந்த வாழ்க்கை வெளிச்சம் எப்போயன் வாழ்வில் தெரியலையே சொல்லு ஞாபகம் இருக்கா என்ன முகமது தாகீர் போல் ஆப்கே லியே குஷ் பி கரேகா எங்க அண்ணாத்த சொல்ற மாதிரி டிக்கெட்டோட வந்திருக்கான் நாலு டிக்கெட்டு அதுல ஒண்ணு போய் சேர்ந்துடுச்சு இல்ல 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 நான் அனுப்பி வச்சேன் நானேதான் இன்னும் மூணு பாக்கி இருக்கு முகமது அலி இப்ப இப்படிதான் இந்த வீல் சேர்ல உக்கார வச்சதே நீங்க தான் மறந்துட்டீங்களா அன்னைக்கு கெப்ரியல் கெப்ரியல் உங்களை என் கிட்ட அனுப்பி வச்ச அந்த நாள் ஞாபகம் இருக்கா போடா போடா அடிச்சு கொல்றா இவனை விடாத எதையாவது எடுத்தாடுறா என்னடா வேடிக்கை பாக்குற போடுற அவனை எங்க கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான்டா நீங்க செய்யற அதே வேலைய பல வருஷம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் இந்த முகமது அலி இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல தாகீர் இந்த சுண்டு விரலை வெட்டினா வெட்டினவனோட விரலை திரும்ப வெட்டலான்னு வச்சுக்க அதை விட பெரிய விஷயம் அவனை மன்னிக்கிறது அப்படி மன்னிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கடவுள் இல்ல தாகீர்
இந்த முகமதலி முடிஞ்சததான் செய்வான். உன்னோட கூட்டாளிய நீ எந்த கொகையில மறைச்சி வச்சாலும் அவனுக்கு டிக்கெட் போய் சேரும். போக வேண்டாமா, நீயும் இப்படி ஒரு வண்டியில. நவஜோத் பேஜிதோ இஸ்கோ ஜெகனும் பே டிக்கெட் டு ஹெல். பிளாக் டிக்கெட். இவன் இல்ல, இவன் போக கூடாது. அவதான், அவதான் கேபிரியலோட மகள். அவதான் போகணும், அவதான் போகணும், அவதான். தாகிர், 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 தாகிர, தாகிர். மார்ட்டின், டிக்கெட்டை தேடி அவனே வந்துட்டான். கொடுத்துடுறா, ஜாவோ. தாகிர், தாகிர, தாகிர. தாகிர், தாகிர், தாகிர்.
ராஜா. எதிர்பாராத சில சம்பவங்களால எனக்கு ஆனாவ டேச்சர் ரோடுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சர்ச்சில் விட வேண்டியதாயிடுச்சு. இப்போ அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த முகமா தாலி என் ஆனாவ ஏதாவது நீ ஒன்ன கவலைப்படாத, அவளை நான் கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு நடந்த மாசில் நிறைய பேர் இருந்தாங்க. யார் இந்த பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கா?
பிரேயர் தான் முடிஞ்சிருச்சு, நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? யாரையாவது எதிர்பார்க்கறியா? வாங்க சிஸ்டர், அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தா ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கிள், நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன். என்னோட அப்பாக்கு இப்படி ஒரு முடிவு. ரொம்ப களைப்பா இருக்கு. ஒரு காஃபி தரியா? நான் கொண்டு வரேன். உன்னை நான் கொன்னுடட்டுமா? என்னது, என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உன் உயிரை நான் எடுக்கட்டுமா? உன் உயிரை நான் எடுக்கட்டான்னு கேட்டேன். என் கையை விடுங்க. சிஸ்டர், இங்க யாராவது வந்தாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தா. அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி. அம்மா, இங்க பாருமா, இங்க பாருமா. இங்க பாரு. அப்பாட, என்னாச்சுமா? என்னாச்சு உனக்கு? சொல்லுமா. வெளியே வெயிட் பண்றாங்கள, நீ அப்பா கூட வந்துடு. மம்மி, நானும் வருவேன்.
கொஞ்சம் பொறுத்து நானே கூப்பிடுறேன். செல்லக்குட்டி நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் செல்லக்குட்டி இல்ல, நீ பாத்ரூம்க்கு போ, அப்பா வந்து குளிப்பாட்டுறேன். வாடா செல்லம், போய் குளிக்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன தாகிர், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. முகமது உள்ள இருக்கார. பரவர எல்லாரையும் பேர் சொல்லிதான் கூப்பிடுறேன். மார்டின், என்னோட மக. செல்ல மக, உடனே நீயும் அவ கூட இருக்கணும். அவ அங்க தனியா இருக்கா? அவளுக்கு நான் தர முத்தத்தை விட நீ தர சாக்லேட்ல தான் இனிப்பு அதிகம். உங்க பொண்ணோட சாவுக்கு எங்க அப்பா தான் காரணம்னா எங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு நான் போக தயாரா இருக்கேன். ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். தெருவில் கடந்த என்ன எடுத்து அன்பை செலுத்தி நல்லபடியா வளர்த்து எல்லார்கிட்டயும் அன்பா பழக வச்ச எங்க அப்பாவால நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க முடியாது. பெத்த பிள்ளைகளை நேசிக்கிற எந்த அப்பனும் கொலை செய்ய முடியாது. ஆனா ஆனா தெரியாம செஞ்ச ஒரு சின்ன தப்பு
கடைசியில் ஒரு பெரிய தப்பாக மாறிடுச்சு. இப்போ கையை கட்டி நடக்கிறத பார்க்கறது மட்டும்தான் மாட்டினாலையும் தாகிராலையும் முடியும். செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனையை ஏற்றுக்கும் போது அவங்க அதை பிராய்ச்சித்தமாக தான் நினைக்கிறாங்க. Thanks. For what? For saving my life. இருட்டான ராத்திரிகளை கடினமான பாதைகளை கடந்து மார்ட்டினும் ஆன் மேரியும் கைகோத்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. தண்டனைகளெல்லாம் கொடுத்து கணக்கை முடிச்சு பகையும் வைரகத்தையும் மறந்துட்டு முகமது திரும்ப போயிட்டார் அவருடைய மகள் ஷைனு கிட்ட. மகேஷ்குமார் தான் போட்டிருக்க யூனிஃபார்முக்கு மரியாதையை கொடுத்து ரொம்ப சந்தோஷமா லஞ்ச பணத்தை வாங்கிட்டு நிம்மதியாக வாழ்றாரு.